அவங்களுக்கு அசல் தண்டனை இருக்குது அப்படிங்கறது வேற விஷயம், தண்டனை விட்டு காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கறது வேற விஷயம். ஆனா அவர்களுக்கு இதெல்லாம் சோதனையாகும். ஏன்னு கேட்டா ஏதாவது சில குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அவர்களில், ஈமானுக்கு எதிரான குற்றங்கள், அமல் செய்யாமல் இருக்கலாம், அல்லாஹை பயப்படாமல் இருக்கலாம். அதன் காரணமாக உலகத்திலேயே அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ் தல செய்திருக்கலாம். அப்படியும் இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம், இப்படியும் கருதலாம். அதை அவர்களுக்கு வரக்கூடிய உலகத்தினுடைய தண்டனை, உலகத்திலே மற்றவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த துன்பம் அவர்கள் செய்த குற்றத்திற்கு உரியது என்பதாக சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக அப்படி எல்லாருக்கும் அப்படித்தான் அப்படின்னு தீர்ப்பு பண்ணவும் முடியாது. ஏன்னா நல்லவர்களுக்கும் கூட அந்த தண்டனை வரும், கேடுகள் ஏற்படும். அதெல்லாம் அவர்களுக்கு சோதனைக்காக வேண்டி அல்லது தீயவர்களுடன் சேர்ந்து அவர்கள் இருப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய நிலை என்பதாக விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்கின்றார்கள், எங்களிலே நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் நல்லவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு தண்டனை வருமா அப்படின்னு கேட்டாங்க. நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு தண்டனை வருமா? ஆம், வரும். எப்பொழுது என்று சொன்னால், அந்த நல்லவர்கள் கெட்டவர்களோடு சேர்ந்து கலந்து இருக்கும் பொழுது. இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், ஆனால் நல்லதை சொல்லுவது, தீமையை தடுப்பது என்பதெல்லாம் இருப்பதில்லை. அதன் காரணமாக தண்டனை வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து தான் பிடிக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே மாதிரி ஒரு மனிதன் அநியாயம் செய்கின்றான், அநியாயம் ஒரு மனிதன் அநியாயம் செய்வதின் காரணமாக மற்ற பிராணிகளும் கூட அந்த அநியாயத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக, அதாவது அவருடைய தண்டனைக்குரியதாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் சொல்லுகின்றனர். நிறைய ஹதீஸ்களை சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதாவது முன்னால் விளக்கங்கள் தந்திருக்கிறோம். ஒரு மனிதன் அநியாயம் செய்யறான் பூமியில, அதாவது அநியாயம் சொன்னா ஈமான் கொண்டிருக்கிறான், ஆனா ஈமானுக்கு எதிரான காரியங்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றான். தவறான காரியங்கள், பாவமான காரியங்கள், மக்களுக்கு அநியாயம் செய்வது, பொருளை அபகரிப்பது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அநியாயம். இந்த இவன் செய்யக்கூடிய இந்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா மற்ற பொருள்களுக்கும் அந்த தீமையை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உலகத்திலே உண்டாக்கி வைப்பார். மற்ற பறவைகள், மிருகங்கள் இவையெல்லாம் கூட இந்த மனிதனுடைய அநியாயத்தின் காரணமாக அழிக்கப்பட்டு விடக்கூடிய அல்லது துன்பப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்து விடுவார். அல்லாஹ் மூமின்களை காப்பாற்றுவான் என்பது பொதுவாக அழிக்கப்படக்கூடிய தண்டனை இருக்கின்றதே, அந்த தண்டனையை விட்டு அல்லாஹ்வுத்தால காப்பாற்றுவான் என்பதாக பொருள் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான், அதாவது காபிர்களை, ஈமான் கொள்ளாதவர்களை அழித்து ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தால காப்பாற்றுவான் என்பது இருக்கின்றது, அது போன்றுதான். கதாலிக்க, இவ்வாறுதான் என்று சொன்னால், எப்படி அல்லாஹத்தாலா மூமின்களுக்கு பாதுகாப்பு தருவான் என்று சொன்னானோ அதே போன்றுதான், ஹக்கன் ஆலைனா, நம் மீது கடமையாக இருக்கின்றது, நுன்ஜில் முஃமினீன், மூமின்களை நாம் காப்பாற்றுவோம் என்பது. மூமின்களை காப்பாற்றுவோம், இந்த தண்டனைகளிலிருந்து மூமின்களை காப்பாற்றுவோம் என்பது நம் மீது கடமையாக ஆயிருக்கிறது என்றும் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார். அல்லாஹத்தாலா மீது ஹக்கு, கடமை. ஏன்னா அல்லாஹத்தாலாவின் மீது யாரும் விதியாக்க முடியாது, நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதாக. அவன் தனக்கு தானே அந்த விதியை உண்டாக்கிக் கொள்ளுகின்றான் என்பதாக பொருளாகும். மூமின்களை, நுன்ஜில் முஃமினீன், மூமின்களை நாம் காப்பாற்றுவோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமான அழிவை விட்டும், நரகத்தினுடைய தண்டனையை விட்டும், அல்லது கடுமையான தண்டனைகள், காபிர்களுக்கு எப்படி அந்த தண்டனை கொடுக்கின்றானோ அதுபோன்றுள்ள தண்டனையை விட்டும் அவர்களை காப்பாற்றுவான் என்பதாக பொருளாகும். இதிலிருந்து ஒரு கருத்தை அல்லாஹ்வுத்தாலா தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய மிக பயங்கரமான அழிவு, தண்டனை, இவற்றை விட்டு காப்பாற்றப்படுவதற்கு மனிதனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான். ஏன்னா வல்லதீன் ஆமனு என்று சொன்னான், நம்முடைய தூதர்களையும் காப்பாற்றுவோம், ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இங்கே அடுத்த ஆயத்தில் அடுத்த வரியிலே சொல்லுகின்றான், கதாரிக்க ஹக்கனால் என்ன, நுன்ஜில் மூமினின், மூமின்களை நாம் காப்பாற்றுவோம் என்பதாக சொல்லுகின்றான். அப்ப ஈமான் இருந்தால் அந்த காப்பாற்றப்படுதல் என்பது கிடைத்துவிடும். ஈமான் தான் இந்த காப்பாற்றுதலுக்கு, பாதுகாப்புக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றான். சரி, ஒரு மனிதனுக்கு உலகத்திலே துன்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றன என்று இருந்தால், ஒரு மூமினான மனிதர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த ஆயத்துக்கு எதிரானதல்ல. அது உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே சில சோதனைகளை அல்லாஹால ஏற்படுத்துவான், அந்த சோதனைகள் என்பதாக அதற்கு பொருளாகும். வேலை முன்னால சொன்ன மாதிரி அந்த சோதனைகளிலே மூமினான மனிதர் கண்டிப்பாக அகப்பட்டுத்தான் தீர வேண்டும். உலகத்திலேயே மிக உயர்ந்த ஈமான் உள்ளவர்கள் சஹாபாக்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு இருந்ததின் காரணமாக உயர்ந்த ஈமானை பெற்றிருந்தார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உலகத்திலே அப்படிப்பட்ட சோதனை வேறு யாருக்கும் ஏற்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் ஆளானார்கள் அவர்கள். அது அல்லாஹத்தாலா அவர்களை சோதிக்கின்றான், டெஸ்ட் செய்கின்றான், புடம் போட்டு எடுக்கின்றான் என்பதாக பொருளாகும். இந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் விடுபட்டு முழுமையான வெற்றி பெறக்கூடிய நேரம் இது என்று சொன்னால் மௌத்துடைய நேரம். மௌத்து வந்துவிட்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக பொருளாகும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மௌத்து துஹ்ஃபத்துல் மூமின், மௌத் என்பது மூமினுடைய ஒரு காணிக்கை என்பதாக சொன்னார். அது ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட், மூமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் மௌத் என்பது. ஏன்னா உலகத்தினுடைய துன்பங்களை விட்டு அப்பத்தான் வெளியே போயிடுற, வெளியேறி போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். அது வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பான். பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் மஸ்ஜித் நபவியில. ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசாவை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அலைஹி என்பதாக சொன்னார்கள். முஸ்தரீஹ் என்று சொன்னால் ராஹத்து பெற்றவர், துன்பங்களை எல்லாம் விட்டு நிம்மதி பெற்றவர் என்பதாக பொருள். நிம்மதி பெற்றவர் அல்லது முஸ்தராஹுன் அலைஹி, அவரை விட்டு மற்றவர்கள் எல்லாம் ராஹத்து பெற்றவை. இவர் போயிட்டதின் காரணமாக மற்றவர்கள், அதாவது முதல் கருத்துக்கு எதிர் கருத்து, மாற்று கருத்து, எதிரான கருத்து, எதிரான அர்த்தம் அது. முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அலைஹி, எப்படி லாரிம் அடிக்கிறவன், மதுரோப் அடிக்கப்பட்டவன், அடிச்சவன் ஒருத்தன், அடி வாங்கிய ஒருத்தன். இப்ப ஒரே ஆளை பார்த்து, ஒரே ஜனாதா பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சவன் அடி வாங்கியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முஸ்தரீஹன் முஸ்தராஹன் அலைஹி, இவர் ராகத்து பெற்ற ஜனாதா, அல்லது இவனிலிருந்து மற்றவர்கள் எல்லாம் ராகத்து பெற்றவர்கள் என்பதாக சொன்னார்கள். இதுக்கு அர்த்தம் தெரியும் சஹாபாக்களுக்கு. ஒரே ஒரு ஜனாசாவை பார்த்து ரெண்டு கருத்தையும் சொல்றாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு கொஞ்சம் வழங்கல. அதனால கேட்டாங்க, மல் முஸ்தரியஹ வல் முஸ்தராஹ மின்ஹு யா ரசூலல், முஸ்தரியஹ் சொன்னா என்ன, முஸ்தராஹ மின்ஹு சொன்னா என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள். நீண்ட விளக்கங்கள் ஹதீஸில் எழுதப்படுகின்றன. ராஹத்து பெற்றவன், ஓய்வு பெற்றவன், நிம்மதி பெற்றவன் என்று சொன்னால், இந்த ஜனாசா மூமினாக இருந்தால் அவன் முஸ்தரி, மூமினாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருந்திருப்பான். பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த மனிதனுக்கு. நல்ல அமல் செய்யணும், அதெல்லாம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டுத்தான் நல்ல அமல் செய்யணும். பாவங்களே செய்யக்கூடாது, அதுக்கும் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். கஷ்டப்படாமல் பாவங்கள் செய்யாம இருக்க முடியாது. ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்கணும், ஹராமான தொழில் செய்யாமல் இருக்கணும், ஹராமான சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கணும், ஹராமான வேலைகள், பேச்சுகள், பார்வைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிரமப்படணும். சிரமப்பட்டு தான் ஹராமை விட்டு தப்பித்துக் கொண்டிருக்க முடியும். சிரமம் இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. அது எது வரைக்கும் இருக்கு அந்த சிரமம்? மௌத்து வரைக்கும் இருக்கும். ஒரு மூமினுக்கு மௌத்து வரைக்கும் அந்த சிரமம் இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்ப மௌத் ஆகின்றானோ அப்பொழுது அந்த சிரமம் எல்லாம் போயிடும். அப்ப மௌத்து அந்த மூமினுக்கு என்ன ஆச்சு? ஒரு பெரிய கிஃப்ட் அது அவனுக்கு. அதான் துஹ்ஃபத்துல் மூமின், அல் மௌத்து துஹ்ஃபத்துல் மூமின், மௌத் என்பது மூமினுக்கு காணிக்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காணிக்கை கிடைத்த அந்த மனிதன் முஸ்தரிய, ரொம்ப சுகம் பெற்றவனாக இருந்தான். உலகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை விட்டு ஓய்வு பெற்று சுகத்தை பெற்றுக் கொண்டான் இந்த மனிதன். அப்படின்னா என்ன கருத்து? முஸ்தரியனாலே முஸ்தரியன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவன் மூமினாக இருந்தால் ராகத்து பெற்றவன் என்று அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னார். அல்லது இதே ஜனாசா கெட்டவனாக இருந்தால், பாவியாக இருந்தால், அல்லது காபிராக இருந்தால், முஸ்தராஹுனாலே இவன், இவனை விட்டு மற்ற பொருள்கள் எல்லாம் ராகத்து பெற்றவை, சுகம் பெற்றவை. அப்படின்னா இவன் உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவன் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனா சுகமாக வாழ்வதற்காக வேண்டி உலகத்தினுடைய பொருளாதாரங்களை தேடிக்கொண்டிருப்பான், சுகபோகங்களை தேடுவான். அதெல்லாம் பூரா ஹராமான வழியில் இருக்கு, தவறான அநியாயமான முறையில. இன்னைக்கு பார்க்கணும், ஏராளமானவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ரொம்ப சுகமாக வாழக்கூடியவர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, ஹராமான பொருள் ஹராமான முறையிலே பொருள் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, கொள்ளையடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில பொருள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுதான் பொருளை ஈட்ட முடியும். அதிகமா பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கின்றது,
ஏராளமான பொருள் பெரும் வசதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தவறான முறையில் இல்லாமல் நேர்மையான முறையில் அந்த ஏராளமான வசதிகளை பெற முடியாது. ஆனால் ஒரு சிலரை தவிர, யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு நேர்மையான முறையிலும் அல்லாஹ்வுத்தால கொடுத்துருவோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்றவர்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள்லேயே இருந்தாங்க, பெரும் பணக்காரர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய காசுகள் எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் ஹலாலானதாக, எவ்வளவு ஹலாலமா, ரொம்ப அற்புதமான ஹலாலுக்குரியதாக, மனம் மிக்கதாக இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, அப்துல் கார் ஜீலானி கத்தசல்லா சிராஹல் அஜீஸ் இருந்தாங்க, ஆரம்பத்தில் சிரமப்பட்டாங்க, பின்னால வெறும் தங்கம் வைரம் வைடூரியம் கப்பலில் கப்பலில் சரக்குகள் அனுப்பி சொந்த கப்பல் இருந்துச்சு, அப்படியெல்லாம் வியாபாரம் செய்தார்கள் என்பதாக. இது போன்று பல மனிதர்கள் பெரியார்கள் நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று வரலாற்றில் மூமினாக இருந்தவர்கள் நல்லடியார்கள் பலர் வசதி பெற்றவர்களாக இருந்தார்கள். அது யாராவது ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஒரு 10,000 ஒரு 100,000 ஒன்று 200,000 ஒன்று இப்படி இருக்கலாம் அவங்க. ஆனால் பெரும்பாலும் மனிதனுடைய நிலை என்னன்னு சொன்னா, தவறான முறையில் பொருள் ஈட்டினால்தான் மிக சீக்கிரமாக பணக்காரராக ஆக முடியும், வசதி பெற்றவராக ஆக முடியும். அப்படிதான் சரி. இப்போ அவர் அந்த மாதிரி தவறான முறையில் பொருள் ஈட்டுவதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹாலா மழையை நிறுத்தி விடுவார். பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் மழை பெய்யாது, அது வர வேண்டிய காலகட்டத்தில் மழை வராது. மழை பெய்யாததின் காரணமாக தானியங்கள் விளையாது, காய்கறிகள் பழங்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் தீவனங்கள் எல்லாம் விளையாது. இப்படி விளையாத விளைச்சல் இல்லாததின் காரணமாக மனிதர்கள் எல்லாம் பஞ்சத்திற்குள்ளானவர்களாக ஆவார்கள். நிறைய காசு பணம் இருக்கும், ஆனால் பஞ்சம் ஏற்பட்டு போயிடும். பஞ்சம் அப்படின்னு சொன்னாவே, தானியங்கள் உணவுப் பொருள்கள் விளையாமல் இருப்பதற்கு பெயர் தான் பஞ்சம். காசெல்லாம் நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது. காசு சாப்பிட முடியுமா? மூட்டை மூட்டையா வச்சிருப்பான், கோடி கோடியா வச்சிருப்பான், ஆனா சாப்பிட முடியாது. அந்த பொருளின் மூலமாக தானியங்களை பெற முடியாது, அந்த மனிதன் உணவுப் பொருள்களை பெற முடியாது. இது பஞ்சம் ஏற்படும். அப்படி விளைச்சல் இல்லாததன் காரணமாக மனிதர்கள் சிரமப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த தானியங்கள் விளைந்தால் அதிலிருந்து வரக்கூடிய உபரியான பொருள்கள் எல்லாம் கால்நடைகளுக்கு தீவனங்களாக ஆகும், அதுவும் கால்நடைகளுக்கு தீவனங்கள் கிடைக்காது. அதே மாதிரி பறவைகள் வந்து வயல்வெளிகளில் தானியங்களை சாப்பிட்டு விட்டு கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம், அதெல்லாம் கூட பட்டினியாக கிடக்கும். வயல்வெளிகளில் தானியங்கள் விளையாததின் காரணமாக, பழங்கள் காய்கறிகள் விளையாததின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய புழு பூச்சிகளுக்கு எல்லாம் கூட சாப்பாடு கிடைக்காது. எல்லாம் இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்காது. அதே மாதிரி வயல்வெளிகளில் தானியங்கள் விளைந்தால் எலிகள் நிறைய இருக்கும், தானியங்களை எலிகள் சாப்பிடும் நிறைய. அந்த எலிகளுக்கு, எலிகள் சில பிராணிகளுக்கு உணவாக, பாம்புக்கு எலி ரொம்ப பெரிய பிரியமான உணவு. எலி பாம்புக்கு ரொம்ப பிரியமான சாப்பாடு, இது எலிதான். அதை பிடிக்கிறதுக்காண்டி பாம்பு நிறைய குடியிருக்கும், அந்த வயல் ஓரங்களில் புத்து பாம்பு புத்துகள் இருக்கும். இப்ப அந்த பாம்பும் அங்க வராது, எலியும் இல்லை பாம்பும் இல்லை, என்கிட்ட சாப்பாடு இல்லை. அதனால இதெல்லாம் யாருனால, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறதுனால. இவனால மழை பெய்யல, மழையை பெய்யாததுனால எல்லாருக்கும் கஷ்டம், மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, கால்நடைகளுக்கு, ஊர்வனங்களுக்கு, எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டம் ஏற்படும். இவன் போயிட்டான், அந்த அநியாயம் செஞ்ச மனிதர் எல்லாம் போயிட்டான்னு வச்சுங்க, உலகத்திலிருந்து எல்லாரும் போயிட்டாருங்க, நல்ல மனிதரா இருக்கிறாங்க. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், மற்றவர்களாம் சுகமா இருப்பாங்க. இப்ப இவன் இருந்தா மற்றவங்களுக்கு கஷ்டம், இவன் போயிட்டா மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அதுதான் முஸ்தராஹுன் அலைஹி என்பது விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மூமின்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த கருத்தும் கொள்ளலாம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும், அந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நாம் அவர்களை காப்பாற்றுவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம். قل يا ايها الناس ان كنتم في شك من ديني இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த குதிரத்து, மனிதருடைய நிலைகள் ஆகியவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு, பிறகும் அந்த மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் قل يا ايها الناس நபியே சொல்லி விடுங்கள், மனிதர்களே, ان كنتم في شك من ديني நீங்கள் என்னுடைய தீனை பற்றி சந்தேகத்தில் இருந்தால், என்னுடைய தீனுடைய விஷயத்திலே நீங்கள் சந்தேகப்பட்டால், நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் சரியா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டார், அது சரியே இல்லை அப்படின்னு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, யா யுஹன்னாஸ், மனிதர்களே அப்படின்னு சொன்னா, மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரத்தில், மனிதர் பல இடங்கள்ல மனிதர்களேன்னு பல இடங்கள்ல குர்ஆன்ல வரும்,
பின்னால வரக்கூடிய வாசகத்திற்கு தோதாகத்தான் அந்த மனிதர்களே அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு முடிவு பண்ணும். பின்னால ஒரு ஆயத்தை வருகிற மனிதர்களே அப்படின்னு அது உலக மக்கள் எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ்வுத்தாலா சொல்றான். இது மக்காவாசிகளை பார்த்து மட்டும் யா யுஹன்னாஸ் மனிதர்களே இன் குன்தும் ஃபீ ஷய்யின் ஏ மக்காவாசிகளே முஷ்ரிக்குகளே மக்காவாசிகளிலே முஷ்ரிக்குகளே ஈமான் கொள்ளாதவர்களே இன் குன்தும் ஃபீ ஷய்யின் நீங்கள் சந்தேகத்திலே இருந்தால் மின் தீனி என்னுடைய தீனை பற்றி சந்தேகத்தில் இருந்தால் உங்களுடைய சந்தேகம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். உங்க சந்தேகத்தினால எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. உங்களுடைய சந்தேகத்தினால எனக்கு சந்தேகம் வந்துடாது. இந்த ஒரு சமயம் இவங்க சொல்றதா சரியா இருக்குமோ, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இவ்வளோ காலமா, எவ்வளோ பேர் இன்னும் வந்து ஈமானுக்கு வரவே இல்லையே, ஒரு சமயம் அவங்க சொல்றதா சரியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடாது. எனக்கு சந்தேகம் வந்து நீங்க வணங்குறத போய் நான் வணங்க மாட்டேன், அப்புறம் அப்படி வணங்க மாட்டேன், வணங்கிட மாட்டேன். நீங்க என்னதான் சந்தேகத்தில் இருந்தாலும் சரி, நான் இருக்கக்கூடிய கொள்கை தான் ரைட் அப்படின்னு நான் இருக்கிற, அதனால நான் இருக்கிற தீன் தான் சரி என்று சொல்ல வருகின்றார்கள், சொல்ல சொல்லுகின்றார்கள். அல்லாஹால கொள் சொல்லிவிடுங்கள், என்னுடைய தீனை பற்றி நீங்கள் சந்தேகத்திலே இருந்தால் உங்க சந்தேகத்தை நான் பொருட்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும் அந்த இடத்துல. அப்பதான் பின்னால வாசகம் சரியா வரும். பலா ஆபுதுள்ளதீன் தாமுதூனம் இந்தூன் இல்லா, அல்லாஹை தவிர நீங்க வணங்குகிறத நான் வணங்க மாட்டேன். நேரடி அர்த்தம் சொன்னீங்கன்னா எப்படி இருக்குது ஒரு மாதிரியா அப்படின்னு தெரியும் அந்த வாசகம். அதனாலதான் வெறும் தர்ஜுமாவை மட்டும் பார்த்து அர்த்தம் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு என்ன கருத்து இருக்குது, தஃப்ஸீர் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறதும் பார்க்கணும். யா யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ஷக்கிம் மின் தீனி, என்னுடைய தீனை பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுடைய சந்தேகம் எனக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தாது. நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம் நம்ம பீஸ் தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அவரும் நம்ம கட்சிக்கு வந்துடுவார் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைக்கலாம், வரவே மாட்டேன். நான் வணங்க மாட்டேன். அல்லாவை தவிர நீங்கள் வணங்குகின்றவர்களை அப்படின்னா நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நான் வணங்கவே மாட்டேன். வணங்க மாட்டேன்னா நான் யார வணங்குவேன், வலாக்கின் ஆபுதுல்லாஹ அல்லாவைத்தான் நான் வணங்குவேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லதி யதவஃபாக்கும், அவன் உங்களை மௌத்தாக்கிடுவான் கொஞ்ச நாள்ல, உலகத்தை அவன் தான் மௌத்தாக்குறான் உங்களை. உலகத்துல இருந்து நீங்க மௌத்தாக்குறீங்க பாருங்க, உலகத்தை விட்டு போறீங்களா இல்ல உயிர் வாங்கப்படுதா, அது யார் செய்யற வேலை, அவன் தான் செய்யறான். அதனால உங்களை மௌத்தாக்குகின்ற ஒருவனாகி அல்லாஹ்வே நான் வணங்குவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றேன். இது மற்றவர்களுக்கும் சிந்தனை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவன், நம்மை மௌத்தாக்க கூடியவன். இந்த மௌத்து அப்படிங்கிறதுக்கு வஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், வஃபாத்னு சொல்லுவாங்க, அவர் வஃபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மௌத்துக்கு வஃபாத் வஃபா அப்படின்னு சொன்னா நிறைவேற்றினான், முழுமையடை முழுமையாக ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம், பூர்த்தி ஆக்கினான் நிறைவுபடுத்தினான் அப்படின்னு அர்த்தம். வஃபாத்துக்கு எதவஃபா தவஃபா அப்படிங்கிறா இக்ரான்ல நிறைய ஆயத்துக்கள் அந்த மாதிரி என்ன இடங்கள்ல வரும், தவஃபா எதவஃபா தவஃபா மௌத்தாக்கினான் மௌத்தாக்குவான் அப்படின்னு வருது. அர்த்தம் சொல்றோம் அதுக்கு, கருத்தர்த்தம் மௌத்தாக்குவான் மௌத்தாக்கினான் தவப்பா வஃபாத் மௌத்தாகுதல் அப்படின்னு அர்த்தம் செய்யணும். ஆனா அதுக்கு அர்த்தம் நிறைவாக்கினான் சொன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது, இவருக்கு வயசு 70 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது, குறிப்பிட்ட அந்த காலத்தை அவர் நிறைவுபடுத்திட்டார், அதுக்கு மேல இருக்க மாட்டார்னு நிறைவுபடுத்திட்டார், போயிட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அதுக்கு மேல வஃபாத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மனுஷன் அந்த வஃபாத்துங்கிற வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம் நிச்சயமாக நிறைவு செய்யப்படும், நான் அந்த காலத்தை நிறைவு செய்வேன். 70 என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் 70 நிறைவு செய்வேன். 70 முன்னால ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட என்னை யாரும் மௌத்தாக்க முடியாது, என்னுடைய உயிரை போக்க முடியாது. அந்த 70 பின்னால ஒரு நிமிஷம் கூட என்னை யாரும் வச்சிருக்க முடியாது என்பதையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காண்டி வஃபாத் என்ற வார்த்தையை முன்னோர்கள் அல்லாஹால பயன்படுத்துகின்றான் குரானிலே, அதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. ஆக வஃபாத் என்பது நிறைவு செய்தல் என்பதாக பொருளாகும். இப்படி நிறைவு செய்யக்கூடிய அந்த வார்த்தையை போட்டதின் காரணமாக உலகத்திலே அல்லாஹால அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வயசை குறைவு செய்வதோ அல்லது அதிகப்படுத்துவதோ வேறு எந்த பொருளாலும் முடியாது, அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அந்த மனிதன் கட்டாயமாக அல்லாஹ்வை வணங்கியே தீர்வான். அதனால அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வலாக்கின் ஆமுதுல்லாஹ் அல்லதி யதவஃபாக்கும், உங்களை வஃபாத்தாக்குகின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நான் வணங்குவேன் என்று சொல்ல சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா.
வணங்குவேன் மட்டுமல்ல மூமின்களிலே உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்தாலா எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். மூமின்களை உள்ளவனாக நான் இருக்கணும் எப்பவுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக பரிபூர்ணமான மூமின் முன்னாலே சொல்லியிருக்கோம். அல்லாஹ்தாலாவின் புறத்திலிருந்து ஈமான் என்பது ஒரு ஒளி, ஒரு நூர். அதை அல்லாஹ்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் முதல்ல போட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் தான் அது எரிந்து கொண்டு இருக்கின்றது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து சஹாபாக்கள் பெற்றார்கள். அபூபக்கர் சித்தீக், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் பெற்றார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா அசல் தீபம் ஈமான் என்ற அந்த தீபம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பில் உள்ளது, அந்த நூர். அதிலிருந்து கடனாக ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து ஒரு 100 விளக்குகளை அதிலிருந்து கொளுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் இந்த ஒரு விளக்கு தான் அசல். இதிலிருந்து எல்லா விளக்குகளும் கொளுத்தப்பட்டு எல்லா பக்கமும் எரிஞ்சுகிட்டு ஒரு கேண்டில் கொளுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான கேண்டில்கள் இதிலிருந்து கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அசல் கேண்டில் ஒன்று இருக்குது இல்லையா, எரிந்து கொண்டிருக்குதா இல்லையா? அதுபோலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் அசல் ஈமான். அதான் அப்ப ஒரிஜினல் ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் உண்டு. மற்ற உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் உள்ள ஈமான் எல்லாம் இரவலாக வாங்கப்பட்டது. அதிலிருந்து கடன் வாங்கிட்டோம், இரவலாக வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த விளக்குகள் கொளுத்தப்படக்கூடிய விளக்குகள்ல தராதரம் இருக்கின்றது. மனிதர்கள் என்ற விளக்குகள் இருக்கின்றார்கள், அவருடைய நெஞ்சங்கள் உள்ள ஈமான் என்பது தராதரம், குறைவு கூடுதல் என்பதெல்லாம் இருக்கின்றது. கூடுதலாக யாரிடத்தில் அந்த தன்மைகள் இருக்கணும் அவரிடத்தில் அந்த பிரகாசம் அதிகமாக இருக்கும். யாரிடத்தில் கம்மியாக இருக்கணும் அவரிடத்தில் குறைவாக இருக்கும். நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ஈமான் பலவீனமான ஈமான் நமக்கு அப்படின்னு சொன்னா 1400 வருஷம் ஆயிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சு ரொம்ப பலவீனத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா அதுவும் போயிடும், வெறுமனே பேர் மட்டும் இருக்கும். இப்ப பேர் நிறைய பேர் தான் இருக்குது, அப்துல் கார், அப்துல் சத்தார் பேர் தான் இருக்குதே தவிர அசல் ஈமானுடைய தன்மை அவர்களிடத்தில் இன்னும் காலம் இன்னும் சில காலம் போனா இன்னும் குறைஞ்சு போயிடும். சரி, இங்க அல்லாஹாலா நான் மூமினாக மூமின்களில் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹை வணங்குவது மட்டுமல்ல அவனை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் வாழக்கூடியவர்கள் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கட்டளை ஏற்பட்டிருக்கின்றேன் என்பதாகவும் சொல்லுகின்றான். இது நமக்கு எச்சரிக்கை, நமக்கு படிப்பினை. இன்னும் எனக்கு அல்லாஹ்தாலா கட்டளையிட்டிருக்கின்றான், நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன், அன் அகிம் வஜிஹக்க, உம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுவீராக, திருப்பி விடுவீராக, லித்தீனி ஹனீஃபா, இந்த நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவீராக, உம்முடைய முகத்தை இந்த நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவீராக என்றும் நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படி சொல்லியிருக்கான், உம்முடைய முகத்தை இந்த தீன், இந்த தீன் எப்படிப்பட்டது, ஹனீஃப். ஹனீஃப்னு சொன்னா எல்லா விதமான கோணலான தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நேரான சரியான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிறது பேர் ஹனீஃப் அப்படின்னு சொல்றோம். முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை குறித்து சொல்லும்போது ஹனீஃபா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த வாசக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா தவறான கோணலான வழிகள் அனைத்தை விட்டும் நேரான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இது, செல்லுவதற்கான மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் இது. அப்படிப்பட்டவர் அது நேர்மையாக இருக்கும் நிலைமையில், நேரானதாக இருக்கும் நிலைமையில் இந்த தீனின் பக்கம் உம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வீராக, நிலைப்படுத்தி வைப்பீராக, நிலைப்படுத்தி வைப்பீராக, முகத்தை நிலைப்படுத்தி வைப்பீராக, உண்மையே நிலைப்படுத்தி வைப்பீராக அர்த்தம். வெறும் முகம் அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, முகத்தை மட்டும் திருப்பிக்கிட்டு உடல்லாம் அந்த முகம் திருப்பிக்கிறது அப்படிங்கிற கருத்தல்ல, உண்மை முழுமையாக நீர் ஈடுபடுத்துவீராக, இந்த தீனின் பக்கம் ஈடுபடுத்துவீராக என்று பொருளாகும். இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அகிம் வஜிஹக்க, உம்முடைய முகத்தை அப்படின்னு சொன்னா உம்முடைய நஃப்ஸை, அகிம் லஃப்ஸகாலா தீனுல் இஸ்லாம் ஹனீஃபா ஐ முஸ்தகீமா, தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அந்த தீனுல் இஸ்லாம் மிக நேர்மையானது, நேரானது, தவறான கோடலாக இல்லாமல் நேராக இருக்கக்கூடிய அந்த வழி, அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பக்கம் உம்முடைய நஃப்ஸை நிலைப்படுத்தி வைப்பீராக, உம்முடைய மனத்தை நிலைப்படுத்தி வைப்பீராக என்று ஒரு பொருள். இரண்டாவது அகிம் அமலக்கா அல தீனில் ஹனீஃபியே, நேரான மார்க்கத்தின் பக்கம் உங்களுடைய அமலை நிலைப்படுத்தி வைப்பீராக என்பதால், இந்த மார்க்கம் என்ன அமலை சொல்லி காட்டுகின்றதோ அந்த அமலிலே சரியாக நின்று இருப்பீராக, உறுதியோடு நின்று. அகிம் அப்படின்னு சொன்னா சரியாக, உறுதியாக, நிலையாக, நேர்மையாக நின்று இருக்க வேண்டும் என்பதாக பொருளாகும். தொழுகைக்கு சொன்னமா இல்லையா, அகிமுஸ்
தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்று சொன்னால் சரியாக தொழுங்கள், அதற்கு எப்படி கட்டளை இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு சரியாக தொழுது கொள்ளுங்கள் என்பதாக பொருளாகும். எந்த விதமான தவறு முதல்ல வந்துடக்கூடாது. சட்டப்படி அந்த தொழுகையை நிறைவேற்றுவது, அந்தந்த நேரப்படி நிறைவேற்றுவது, அதற்கு பெயர் இகாமுஸ் தொழுகையை நிலை நிறுத்துவது என்பதாக பொருளாகும். அதனால் தொழுகையை நிலை நிறுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க, அழைக்கிறாங்க அந்த நேரத்தில் தொழுகையை நிலை நிறுத்துங்கள். தொழுகை நிலை நின்றதாக ஆகிவிட்டது, நிலை பெற்றதாக ஆகிவிட்டது. கது காமத்தி சலா, தொழுகை நிலை பெற்றதாக ஆகிவிட்டது. அந்த கது காமத்தி சலாக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே இருக்கின்றது. அந்த அழைப்பை கேட்டு வந்து நிற்கக்கூடிய தொழுகையாளிகள் எல்லாம் தன்னுடைய தொழுகையை இகாமத்துள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று. இகாமத்துள்ளதுன்னா நேர்மையானதாக, நிலையானதாக, சட்டப்பூர்வமானதாக, தன்னுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காமல் சட்டங்கள் எப்படி சொல்லுகிறோம் அந்த முறைப்படிக்கு அமைத்துக் கொள்ளக்கூடியதாக அந்த தொழுகையை ஆக்கிக் கொள்வீராக, அதற்கு நீங்க வந்து சேருங்க அப்படிங்கிற கருத்து பல அங்கே விளக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, அவலகலித்தீன் அலத்தீன், மூணாவது ஒரு அர்த்தம், இந்த மார்க்கத்தை தேடுவதின் பக்கம் உம்முடைய மனத்தை நீ திருப்பி விடுவீராக. அக்கிம் என்பதற்கு திருப்பி விடுவீராக அப்படின்னு ஒரு அர்த்தம் முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுக்காக வேண்டிய இந்த தீனுக்காக வேண்டிய, அல்லாஹுக்காக வேண்டிய உம்முடைய வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸ் உள்ளதாக, தூய்மையானதாக ஆக்கிக் கொள்வீராக என்பதாக மற்றொரு பொருள். இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார்கள், அமலக என்ற அர்த்தம் சரியானது என்பதாக சொல்லுவார். உன்னுடைய உம்முடைய அமலை சரிபடுத்திக் கொள்வீராக, நிலைப்படுத்திக் கொள்வீராக அல்லாஹுக்காக வேண்டி என்று சொல்லுகின்றார். இன்னொரு கருத்து, இது அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தன்னுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ்வின் பக்கம் சரணடைய செய்து விடுவது, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவதற்கு பெயர் அன் அக்கிம் வஜ்ஹகலித்தீன். ஏன்னா முகத்தை சொல்லும் பொழுது முகம் சார்ந்து இருக்கக்கூடிய உடல் முழுவதுமே அதற்குள்ளே வந்துவிடும். அவன் முகத்துல கரிய பூசிட்டான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? முகத்துல கரிய பூசிட்டான் அர்த்தம், கரி பூசுறதுன்னு சொன்னா அவனை கேவலப்படுத்திட்டான் அர்த்தம். கேவலப்படுத்துறதுங்கிறது முகத்துக்கு மட்டுமா? உடம்பு பூராத்துக்குன்னா, உடம்புனா உடம்புக்கு மட்டுமல்ல உயிருக்கும் சேர்த்துட்டான், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு சேர்த்துதான் அந்த கேவலம். ஆக அந்த கேவலப்படுத்திட்டேன் அப்படிங்கறத அவன் முகத்துல கறி பூசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. இத போல முகத்தை நேர்படுத்திக் கொள்வீராக, நிலைப்படுத்திக் கொள்வீராக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, உடல் முழுவதையும், உடல் முழுவதையும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் முழுவதையும், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும், எல்லா ரகசியங்களையும், கல்ப் அப்படின்னு சொல்றோம், நப்சுன்னு சொல்றோம், அக்கல்னு சொல்றோம், ரூஹம்னு சொல்றோம், எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம் ஈடுபடுத்திக் கொள்ளுவீராக என்று பொருள் என்று சூஃபியாக்களிலே சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த சின்ன செயலை செஞ்சாலும் சரி, ஒரு தீயை குடிக்கிறான் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுக்காக, செருப்பு அணியறீங்க அது அல்லாஹுக்காக செய்யணும், சட்டை போடுறீங்க அல்லாஹுக்காக செய்யணும், சாப்பிடுறது அல்லாஹுக்காக சாப்பிடணும், பேசுறது அல்லாஹுக்காண்டி பேசணும் அப்படிங்கிற எல்லா கருத்தும் அன் அஃபிம் வஜஹகலி தீன் ஹனீஃபா என்ற வார்த்தைக்குள்ளே இடம். முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம், ஒரு சட்டை போடுறாரு ஒருத்தர், இது அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ் கொடுத்த சட்டை, அல்லாஹுக்காக வேண்டி இதை நான் போடுகின்றேன் அப்படிங்கிற நியத்து முதல்லே வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பிஸ்மில்லா சொல்லி தான் போடுவார் இல்லையா? அப்புறம் வலது கையத்தான் முதல்ல போடுவார், இடது கையை போட மாட்டார். கழட்டும் போது இடது கையை கழட்டுவார், வலது கையை. செருப்பு போடுறதுக்கு வலது காலம் முதல்ல போடணும், இடது காலம் ரெண்டாவது போடணும், கழட்டும் போது இடது காலம் முதல்ல கழட்டணும், வலது காலம் ரெண்டாவது இல்லையா? சட்டம் இருக்கு இல்லையா? சுன்னத்தான முறை. இந்த சுன்னத்தான முறைகள் எல்லாம் அதற்குள்ள வந்துடும். இப்ப அல்லாஹ்வுக்காண்டி செய்யறாருன்னு உன்னால ஒரு ஒரு பெரியவர், ஒரு ஞானவான், அபூ இஸ்தில் பிஸ்தாமி என்று நினைக்கிறேன், அந்த வேற யாரோ ஒருத்தர், அவர் ஒரு நாள் வீட்டில இருந்து சட்டம் போட்டுக்கிட்டு வெளியே போனார், சட்டையை திருப்பி போட்டுக்கிட்டார். நம்ம யாரும் சட்டையை திருப்பி போட மாட்டோம், மடியனை திருப்பி போட்டுக்கோ சமயத்தில். கொஞ்ச நேரம் பொறுத்த ஞாபகம் வரும், படியில் திருப்பியில போட்டுருக்கோம், ரொம்ப நேரம் ஆச்சு, அவட்டெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், படியனோட தான் பேசிட்டு இருந்தேன், திருப்பி போட்டு அந்த ஆள் கூட சொல்லல பாருங்க, அப்படி இல்லாம நினைப்போம். அப்படி சட்டையை திருப்பி போட்டுட்டு வெளியே போறாரு. போகும்போது ஒருத்தர் பார்த்தாரு, என்ன அதுல சட்டையில திருப்பி போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு. ஆமா அடடா, பார்க்கவே கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை கழட்ட போனார். ஜும்பாவை கழட்டுறதுக்கான போயிட்டு கழட்டிட்டு திருப்பி போடலாம், சரியா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி.
அப்படி கையை எடுத்துக்கிட்டு போனவர் திரும்ப விட்டுட்டார், அதாவது கழட்டில். அவர் கேட்டார், சொன்னவர் கேட்டாரு, ஏங்க அதை கழட்டி போட்டுக்க வேண்டியதை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நான் போடும்போது அல்லாவுக்காக வேண்டி போட்டேன், அல்லாவுக்காக வேண்டி போட்டதும் திருப்பி போட்டுக்கிட்டேன், நான் திருப்பி மறுபடியும் திருப்பி நல்லா போட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்காக வேண்டி போடுறேன்னு அர்த்தம், அது முடியாது அப்படின்ட்டார். ஆனா உனக்காக நான் செய்ய மாட்டேன், அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்யணும். அதனால நம்ம நம்மளாம் அப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சட்டை திருப்பி போட்டுட்டு போறாரு ஒருத்தர், நான் போறேன் நான் போறேன்னு வச்சு ஒருத்தர் சொல்றாரு, அதுல தட்ட திருப்பி போட்டுது, அதனால கழட்டி திருப்பி மாற்றி போட்டுக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அது அவங்க செஞ்சாங்க, அவங்களுடைய ஞானத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு இது. இப்ப போனா சட்டை திருப்பிட்டு அப்படியே போறான்னு வச்சுங்க, அஜயத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போட்டு, நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு இப்போ அப்படின்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம சரியா தான் போட்டுட்டு போறோம், வலது கால சிறப்பை இடது கால, இடது கால சிறப்பை வலது காலில் போட்டுக்கிட்டு போறோம்னு வச்சுங்க. ஒருத்தர் சொல்றாரு, என்ன இது காலை மாத்தி போட்டு வச்சிருக்கீங்க, காலை மாத்தி போட்டு, இவருக்கு கிண்டலா கேட்கலாம், கால மாத்தலுக்கு கால அப்படியே இருக்கு, இடது இடது தான் இருக்கு, வலது வலது தான் இருக்குது அப்படின்னு சொல்லு. இல்லங்க செருப்பை மாத்தி போட்டுட்டு போறீங்களாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா திருப்பி போட்டுக்க தான் செய்யணும் நம்ம. அதான் ஒழுங்கு முறை, அதான் தர்தீபும் கூட ஒழுக்கம் கூட. இங்க அக்ரிம் வஜகலித்தீன் ஹனீஃபா அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் அல்லாவுக்காக வேண்டி நிலைப்படுத்துவீராக. அவன் அல்லாதுக்கா, அவன் அல்லாத பொருளுக்காக வேண்டி, அல்லாஹ் அல்லாத விஷயத்திற்காக வேண்டி எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு. நம்ம செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னா அது ரொம்ப லேசா இருக்கும், அல்லாவுக்காண்டியே செய்யணும் எல்லாமே. எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, மஸ்ஜிதுக்குள்ள வர்றது மட்டுமல்ல, மஸ்ஜிதை விட்டு வெளியே போறது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள போறது, வீட்டிலிருந்து வெளியே வர்றது, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க சொல்லா சொல்லா சொல்லு, அழகான துவாக்கள். அந்த துவாவுடைய கருத்துக்களை தெரிஞ்சாவே போதும், வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு துவா, வீட்டிலிருந்து வெளியே வரும்போது துவா, படியில இறங்கினா ஒரு துவா, படியில ஏறும்போது ஒரு துவா, கடத்தருள போனா ஒரு துவா, தெருக்கள்ல போனா ஒரு துவா, எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஓதிக்கிட்டு கிட்டா போச்சுட்டு ஓதிக்கிட்டே போகணும்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் சும்மா லேசான விஷயங்கள் தானே. அதுலயே என்ன வந்துடும், நான் அல்லாஹுக்காக வேண்டி வாழுகின்றேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செஞ்சுக்கிட்டே பழக்கப்பட்டுச்சுன்னா அந்த எண்ணம் வந்துடும், சைத்தானுடைய எண்ணங்கள்லாம் போயிட்டே இருக்கும், வெளியாயிட்டே இருக்கும். பொதுவாக நல்லது உள்ள போனா தான் கெட்டதெல்லாம் வெளியே வரும். ஒரு பெரியவர் ஒரு ஞானவான் கேட்டாராம் தன்னுடைய சீடர்கள்ட்ட, ஒரு பானை இருந்துச்சு, எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு இந்த பானைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். எட்டி பார்த்தா ஒரு ஆள், ஒண்ணும் இல்ல காலியா இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஆள் பார்த்தா என்ன இருக்குது, காலியா இருக்குது. எல்லாத்திலையும் கேட்டா எல்லாரும் வரிசையா சொன்னாங்க, பானைக்குள்ள ஒண்ணும் இல்ல, எல்லா காலியா இருக்கு, பாத்திரம் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் காலியா இருக்குது. ஒரே ஒரு மாணவ மட்டும் சொன்னானா என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு, உள்ள காத்து இருக்குது அப்படின்னு சொன்னான். உள்ள காத்து இருக்க முடியாது, பானைக்குள்ள காத்து இருக்குது அப்படின்னு சொன்னான். இப்ப எல்லாத்திலையும் கேட்டாரு அந்த ஞானவான், திருப்பி கேட்கிறாரு, இந்த காத்த வெளியாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இந்த காத்த வெளியாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஒருத்தருங்க தெரியல, அந்த சொன்னா பாருங்க அவனுங்க தெரியல, காத்திருக்குன்னு சொன்னானு, காத்த வெளியாக்கணும்னா என்ன பண்ணா அப்படிங்கறது அவனுக்கு தெரியல, அவனுக்கும் தெரியல. இப்ப எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியல. அப்ப அந்த ஞானி சொன்னாரு, காற்றை வெளியாக்கணும்னு சொன்னா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை, நிறைய தண்ணி நிரப்பணும், அந்த பாத்திரத்துல நிறைய தண்ணி நிரப்பிட்டா காத்தெல்லாம் வெளியே போயிடும். இது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமான்னு கேட்டாங்க. அதுவும் தெரியல, நான் சொல்றேன், அந்த காத்துங்கிறது, அதாவது இந்த பானைங்கிற, பானை என்பது மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய உடலுக்குள்ள ஏராளமான கெட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய, இந்த காத்து போல நிறைஞ்சிருக்குது, கெட்ட காத்துகள் நிறைய இருக்கு, தீய எண்ணங்கள் தீய பண்புகள்லாம் நிறைய இருக்குது. அந்த தீய காற்று, காற்று என்று சொல்ல தீய பண்புகள் வெளியே போறோம்னா என்ன பண்ணணும், நன்மைகள் அப்படிங்கிற தண்ணீரை உள்ள நிரப்பணும். நன்மைகளை தண்ணீரை உள்ள நிரப்பினேன்னு சொன்னா தீமை என்று சொல்லப்படக்கூடிய காற்றெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு உதாரணம் சொன்னார். அது மாதிரி நன்மைகளை உள்ள போடும்போதுதான் தீமைகள் வெளியே போகும். நன்மைகளை செய்யாமையே இவர் தீமைகளை வச்சுக்கிட்டு போக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா போகாது, முடியாது என்ற கருத்து சொல்ற, அந்த கருத்தும் இதற்கு இருக்குது. அப்பையும் வஜகலி தீன், உம்முடைய உடல் முழுவதையுமே இந்த தீனுக்காக வேண்டி நிலை நிறுத்துவீராக, தீனுக்காக வேண்டி அர்ப்பணிப்பீராக, தீனுடைய காரியத்திலே நிலை நிலைத்திருக்க செய்வீராக என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளவராக நீர் ஆகிட வேண்டாம், இணை வைக்கக்கூடியவர்களை உள்ளவர்களாக ஆகிவிடும்.
இது அதே கருத்து இருக்குது, நிறைய கருத்துகள் இருக்குது. இணை வைக்கூடனா சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக நீங்க ஆகிட, வணங்கக்கூடியவர்களிலே உள்ளவராக ஆகிட வேண்டாம் அப்படிங்கிறது முதல் கருத்து, அதான் சரி. ஆனா அதே நேரத்தில் அதுக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கின்றன. இணை வைக்கக்கூடியவர்கள் என்னென்ன செயல்களை செய்கின்றார்களோ, எந்தெந்த முறையிலே வாழ்கின்றார்களோ, அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற கருத்து இல்லையா. சொன்னாங்களா இல்லையா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவமின்ஹும், எவர் ஒருவர் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக ஆகின்றாரோ அவர் அவரை சார்ந்தவர் தான் என்பதாக சொன்னார். யூதர்கள் போடுற மாதிரி ஒரு டிரெஸ் இவர் போடுறாரு, இவரை சேர்ந்தவர் தான். கிறிஸ்தவர் போடுற மாதிரி ஒரு டிரெஸ் போடுறாரு, அவரை சேர்ந்தவர் தான். சினிமா நடிகர்கள் போடுற மாதிரி ஒரு டிரெஸ் போடுறாரு, இவரும் அவரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு இருக்கு. எந்த விஷயத்துல எதை பின்பற்றுகின்றாரோ அந்த விஷயத்துல அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்பதாகும். பழக்க வழக்கங்கள், ஒரு மனிதன் இப்ப வாலிபர்களா நம்ம பாக்குறோம், சில பேச்சு, சில நடவடிக்கைகள், நடை உடை பாவனைகள், இவைகளில் எல்லாம் சினிமா ஸ்டார்ஸ்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எவ்வளவு அவங்களை சேர்ந்தவன், பேர் அப்துல் கார் அப்துல் சலாம் இருந்தாலும் சரி, இவரும் அவரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொன்னா காபி ராயிட்டார்னு அர்த்தம் இல்ல, உரிய தண்டனை உண்டு. இந்த ஆயத்துக்கு நேர் எதிராக, வலா தக்கூ நன்ன மினல் முஷ்ரிக்கீன் என்ற ஆயத்துக்கு எதிராக நடக்கிறார் அப்படின்னாரு. நம்ம டிரெஸ்ஸே போறவங்க இப்படித்தான் இருக்குது, எல்லாமே உலகம் போறோம் பரவலாகி, அது என்னன்னு கேட்டா அதுதான் நல்ல டிரெஸ் அப்படின்னு ஆயிடுச்சுப்போம். இருக்கக்கூடிய அந்த பேண்ட் சட்டை இதெல்லாம் போடுறதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது தானே ஆங்கிலேயர்களால், இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் ஒரு டிரெஸ் பாருங்க, சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முகலாய காலத்துல எப்படி டிரெஸ் எல்லாரும் போட்டிருந்தாங்க, எல்லாரும் காபிர்களும் கூட, மோமின்கள் மட்டும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கும் ஒரு தனி டிரெஸ் இருந்தது, பைஜாமா அந்த ஜுப்பா போட்டிருப்பாங்க. அவங்க தொழக்கூடிய நேரத்திலும் கூட பின்பக்கம்லாம் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது, பேண்டை போட்டு அந்த சட்டையை இன் பண்ணா உள்ள வெளியே இருக்கக்கூடிய அந்த எல்லா அவயவங்களும் அதனுடைய அளவுகள் போறோம் கரெக்டா தெரியும். ஆம்பளைக்கு மட்டுமல்ல பொம்பளைங்க அது மாதிரி அப்படிங்கிற சூழ்நிலை. பெண்கள்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு, சுத்தமானு சொன்ன சுத்தமா உடையே இல்லாம இருக்கக்கூடிய ஏற்பட்டு போகுது. இது பூரா வந்து இஸ்லாத்து வலா தக்குவ நன்ன மில முஷ்ரிக்கீன்களில் உள்ளவராக ஆக வேணா, எல்லா முஷ்ரிக்கீன்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். முஷ்ரிக்கீன்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறாங்க. கேட்கக்கூடியவர்களும் இல்லை, அதை சிந்திக்கக்கூடியவர்களும் இல்லை, நம்மள வந்து படிச்சுட்டு அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களும் இல்லை, எல்லாம் அவர்கள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த அல்லாஹ் வலா ததோ மின் தூன் இல்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக, நபியே நீங்கள் அல்லாஹை தவிர உமக்கு பலன் தராத ஒன்றை அழைக்க வேண்டாம், வலா எதோருக்கு உமக்கு இடையூறு தராதையும் அழைக்க வேண்டாம். வலா ததோ மின்தூன் இல்லா, அல்லாஹை தவிர மற்ற பொருள்களை அழைக்க வேண்டாம் சொன்னா வணங்க வேண்டாம் கருத்து இருக்கு. வணங்க வேண்டாம் எதை, மாலா எதிர்க்க வலா, மாலா எம் பழக்க வலா எதிர்க்க, உமக்கு பலன் தராததை, உமக்கு இடையூறும் தராததை நீர் வணங்க வேண்டாம், சிலை தெய்வங்களை வணங்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். பயின் பாழ்த்த அப்படி நீர் செய்தால் வணங்கினால் பயிர்னுக்கு இதம் மின உள்ளாலிமீன், அப்பொழுது அநியாயக்காரர்கள் உள்ளவராக நீர் ஆகிடுவீர், பெரிய அநியாயக்காரராக ஆகிடுவீர், அதாவது முஷ்ரிக்கீன்களிலே உள்ளவராக ஆகிடுவீர் என்றும் அல்லாஹால எச்சரிக்கை செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறதுன்னு அர்த்தம் இல்ல, முஷ்ரிக்கீன்களுக்கு மற்றவர்களுக்கு அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றான். அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் பூராவும் எந்த பலனையும் யாருக்கும் எந்த பலனையும் தராது, வணங்கினால் பலன் தராது, வணங்காவிட்டால் இடையூறும் செய்யாது. வணங்கினா ஏதாச்சும் பலன் இருக்கா, பலனும் இல்லை. சரி வணங்காவிட்டா ஏதாச்சும் இடையூறு செய்யுமாது, அடிக்கிறது உதைக்கிறது அது மாதிரி ஏதாச்சும் தண்டனை கொடுக்கறது எதுவும் செய்யாது. அல்லாஹை வணங்கினால் பலன் தருவான், அல்லாஹ் வணங்காவிட்டால் அடிமான் தண்டனை கொடுப்பான் இல்லையா. அல்லாஹ் ரெண்டும் செய்வான், அவனை வணங்கினால் நல்லது செய்வான், வணங்காவிட்டால் நமக்கு இடைஞ்சல் செய்வான், இடையூறு செய்வான், அதாவது தண்டனை கொடுப்பான். அந்த தெய்வங்கள் எதுவும் செய்ய முடியாது, மாலா எம் வலா எதுவும் இருக்க, உமக்கு பலனும் தராது தீமையும் தராது இடையூறும் செய்யாது. அப்படிப்பட்ட அல்லாஹை தவிர மற்ற பொருளை வணங்க வேண்டாம், வணங்க வேண்டாம் அப்படிங்கிற ததோ தாபுதுன்னு இருக்கணும், தாதுவோன்னு போட்டிருக்கு, கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம், அழைக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம், மேலோட்டமான அர்த்தம் அழைக்க வேண்டாம். அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது இங்க இன்னொரு கருத்தை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான், அதாவது உமக்கு ஏதாவது பலன் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பலன் இன்ன பொருளால் தான் கிடைத்தது, இன்ன மனிதரால் தான் கிடைத்தது என்று அல்லாஹை மறந்துவிட்டு அவரையே சார்ந்து நிற்க வேண்டாம். ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறார்,
அல்ல, அவருக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது, ரொம்ப தேவைப்படக்கூடிய இடத்துல 10,000 ரூபாய் கொடுக்கிறாருன்னு வச்சுங்க. நீங்க தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க, நீங்க தாங்க தெய்வம். எங்கங்க வேற தெய்வம் எங்கங்க பாக்குற இந்த மாதிரி ஆளுங்க யாருங்க இருக்காங்க, உண்மையிலேயே நீங்க தான் தெய்வம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. இப்ப அல்லாஹாலாவை ஒரு மோமின் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ விட்டுட்டு தனக்கு பலன் தந்தது இவர் தான் என்பதாக நம்புகின்றான். இதுவும் கூட அதே போன்று ஒரு இடங்கள் வருது, ஒரு ஏதாவது துன்பங்கள் வருது, துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்களை தவிர வேற யாரும் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றவே முடியாதுங்க ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம். உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்ன அப்படி எல்லாப்பா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறாங்க, ஆனா யாருங்க காப்பாற்ற, அல்லாஹ் வந்து காப்பாற்றுறாங்க, இப்ப நீங்க தான் காப்பாற்றணும், அப்படி காப்பாத்திட்டார் நீங்க தான் காப்பாத்தினீங்க அப்படின்னு சொன்னான்னு சொன்னா, இடையூறு தர்றது அல்லாஹ் அல்லாத பொருள் அப்படிங்கிறது அவனுக்கு அவனுடைய விளக்கத்துல வந்துருது. இது ரெண்டுமே கூடாது என்பதையும் அல்லாஹ் தலா தெரியும். மூமின் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹை தவிர எந்த பொருளையும் அழைக்க கூடாது, கூப்பிடக்கூடாது, தன்னுடைய துன்பத்திலோ இன்பத்திலோ அல்லாஹை தவிர வேறு பொருளுக்கு பங்கு உண்டு என்பதாக நினைக்க கூடாது. இது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது. தர்காக்களுக்கு போறது, அங்க இருக்கக்கூடிய வலிமார்கள் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றது, அங்க போனா தான் இந்த வியாதி நல்லாகும் அப்படின்னு சொல்றது, அதுக்காக வேண்டிய நேர்ச்சை செய்கிறது, அப்புறம் அங்க போய் 40 நாள், 80 நாள், 70 நாள், 10 நாள் தங்குறது, அங்க இருக்கக்கூடிய சைத்தான் போறா முடிச்சுக்கோ. இப்ப போன உடனே முதல் நல்லா தான் போவோம், அங்க இருக்கக்கூடிய சைத்தான்லாம் முடிச்சுக்கிட்டு போய் 10 நாள் ஆச்சுன்னா நல்லாகல, கொஞ்சம் அதிகமா போச்சு, இன்னும் 10 நாளைக்கு தங்க சொல்லிட்டாரு, யாரு கபூர்ல இருக்கக்கூடிய அவர் தங்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே சுத்தமா மறந்துடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நினைப்பு இருந்ததெல்லாம் பூரா மறந்து போயிடும். அங்க போயிட்டு வந்தவங்கள பாருங்க, அங்க போகாம இருந்தா என்னுடைய வாழ்க்கையே வீணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பாருங்க. இது போறாமே இந்த ஆயத்துக்கு மாத்தமானது லா ததோ மின் தூன் இல்லாய் மாலாயம் தொழக்க வலா எதோ இருக்க பையன் தாழ்த்த பையன் கதம் மினர் முஷ்ரிக்கின் மினர் லாலினி. அப்படி செஞ்சா அநியாயக்காரர் இல்ல, அல்லாஹுக்கு அநியாயம் செய்ய, அல்லாஹுடைய சட்டத்திற்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆயிடும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யும். வைங்கம் சஸ்கல்லாக பிதுர்ரின் பலா காஷி பலகோ இல்லாகோ, அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு துன்பத்தை உமக்கு ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ் ஒரு துன்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுங்க, பலா காஷி பலகோ இல்லாக, அதை நீக்குகின்றவன் அல்லாஹை தவிர வேற யாரும் கிடையாது, அவனை தவிர வேற யாரும் கிடையாது. ஏதாச்சும் துன்பம் ஏற்பட்டுச்சு, தலைவலி ஏற்பட்டுச்சு, தலைவலி நீக்கிறவன் யாரு, அல்லாஹ் தான். மருந்து மாத்திரையெல்லாம் அல்ல, அதனால மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும், வைத்தியம் பார்க்கணும், ஊசி போட்டுக்கணும், மருந்தெல்லாம் சாப்பிடணும், டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும், ஆனால் நீக்கிறது யார், இதை அல்லாஹ். மருந்து அல்ல, மாத்திரை அல்ல, இது சபபு, அல்லாஹ் முஸப்பிப், காரண கருத்தா, இது காரணம். பலா யம்சஸ்கல்லாஹ் பிதுர்ரின் பலா காஷி பலஹு இல்லாஹ், அவருக்கு உமக்கு அல்லாஹ் உமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குகின்றவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. வையுரிதுக்கு பிஹைரின், ஒரு நன்மையை உனக்கு அவன் நாடினால், ஒரு நன்மையை அவன் நாடினால், பல ராத்தலி பதலிகி, அவனுடைய கருணையை தடுக்கின்றவர் எவரும் கிடையாது. உன்னால ஒரு துவா சொல்லிருக்க, அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் கேட்டிருக்கலாம், சொல்லிக் கொடுத்தாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் சொன்னாலும் கூட அந்த உறுதிப்பாடு நம்முடைய மனதில் ஏற்படும். சுல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹும் லா மானியா லிமா ஆத்தைத்த வலா முஅத்திய லிமா மனஅத்த என்ற வாசகம், அல்லாஹும் லா மானியா லிமா ஆத்தைத்த, நீ கொடுத்ததை தடுப்பவர் எவரும் கிடையாது, நீ தடுத்ததை கொடுப்பவர் எவரும் கிடையாது. வலா ராத்த, உன்னுடைய கலா, உன்னுடைய கலா கதர், உன்னுடைய தீர்ப்பை தடுக்கின்றவர் யாரும் கிடையாது என்ற உள்ள வாசகம். அது மாதிரி நிறைய ஹதீஸ்ல, ஒரு ஹதீஸ்ல நீண்ட வாசகங்கள் வருது. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தந்திருக்கிறார், அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க. அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலும் சொல்லுகின்றார், வயின் சஸ்கல்லா பிதுர்ரின் பலா காஷி பலஹு, வயின் யுரிதுக பிஹைரின் பலா ராதலி ஃபதலிஹி, அதை தடுக்கக்கூடியவர் எவருமே கிடையாது. ஏன்னா ஒரு நன்மையோ தீமையோ அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் இல்லையா, அல்லாஹ் முடிவு செய்தது மட்டும்தான் நடைபெறும், அது அல்லாஹ் எதுவுமே நடைபெறாது. இவர் எவ்வளவு காரணம் போட்டாலும் சரி, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கு, ஆனால் செயல்படுவது ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு என்ன ரிசுக்கை அல்லாஹால எழுதி வச்சிருக்கிறானோ, எவ்வளவு கிடைக்க வேண்டும் எழுதி வச்சிருக்கானோ அதுதான் கிடைக்கும். நான் ஒரு கடை வச்சாலும் சரி, 100 கடை வச்சாலும் சரி, அவ்வளவுதான், 100 கடை வச்சு வியாபாரம் பண்ணாலும் அதான் கிடைக்கும், 1 கடை வச்சு வியாபாரம் பண்ணாலும் அதான் கிடைக்கும், கிடைக்கணும் நாடிட்டான்னா அவ்வளவு.
அதுதான் வேற ஒரு ஒரு பைசா கூட அதிகமாக கிடைக்காது, ஒரு சின்ன பொருளும் கூட அதிகமாக கிடைக்காது, நல்லா நான்தான் கிடைக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு. அதே போல எனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹாலா நாடி இருக்கின்றானோ அது கண்டிப்பா எனக்கு வந்து சேரும், அந்த நம்பிக்கை இருக்கணும். எனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அது இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை யாருக்கும் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்கும், யாருக்கும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறத நாடி இருக்கிறாலும் அது கிடைக்காது. உலகமெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சரி அது கிடைக்காது, கண்டிப்பா அல்லாஹால நான்தான் கிடைக்கும். அதாவது ஒரு வாசகம் அரபில் ஒரு வாசகம் இருக்குது, அதாவது மனிதனுக்கு அல்லாஹால ஏற்படுத்தியது கட்டாயமாக கிடைக்கும். வைங்கான பைன ஜபலை, ரெண்டு மலைகளுக்கு மத்தியில், இந்த துருவத்தில் இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, அந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹால நாடினால் கண்டிப்பாக அது கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி எனக்கு கிடைக்க கூடாது என்று எனக்கு அந்த பொருளை அனுபவிக்க முடியாது என்று அல்லாஹால நாடி இருந்தால் அது கிடைக்காது. வயின்கான பயின சபத்தை நீ, அந்த வாசகம் எனக்கு முழுமையா ஞாபகம் வர மாட்டேங்குது, ரெண்டு உதடுகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் உனக்கு கிடைக்காது. ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் கிடைச்சிடும், கிடைக்க வேண்டியது ரெண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, வாயில ஒரு பொருளை போட சாப்பிடலாம்னு ஒரு பொருளை எடுத்து கீழே வாயில போடுறாருன்னு வச்சுங்க, நம்ம சில சமயங்கள்ல சாப்பிடும் போது இந்த கடலை பொறி அது இது இந்த மாதிரி மிக்சர் அதெல்லாம் சாப்பிடணும் வச்சுக்க, அப்படி கொண்டு போய் சின்ன பிள்ளைங்க இப்படி தூக்கி வாய் கிட்ட வச்சு கொண்டு போய் போடுங்க, அப்படி போடும்போது கூட சில உள்ள போகும் சில வெளியே விழுகும், ஆனா பெரியவங்களா இருக்காங்க பெரும்பாலும் அப்படி தூக்கி உள்ள போடுவாங்க, வாய் ஆகான்னு தோந்துக்கோ உள்ள போயிடும் இல்லையா, அப்படித்தான போடுறேன் பெரும்பாலும் கொண்டு போய் வாய்க்குள் கையை கொண்டு போய் வாய்க்குள்ள வச்சுட்டு போடுறது இல்லை, அப்படி போடும் நிறைய தடவை இப்படி போடும்போது சில பொருள் கீழே விழுந்துடும். ஒரு நாலு கடலை எடுத்து சாப்பிடுறேன்னு வச்சுங்க, நாலு மிக்சர் பொருள் எடுத்து சாப்பிடுறோம், அப்படி போடும்போது நாலுல மூணு உள்ள போயிடும் ஒண்ணு கீழே விழுந்துடும். நாளையும் சாப்பிடணும்னு தான் போட்டாரு, வாயில போட்டாரு, உதட்டுல கவ்வனாரு, கவனம்னா அது கீழே பானு உள்ள போகும்போது கீழே ஒண்ணு விழுந்துருச்சு. இப்ப ரெண்டு உதட்டுக்கு மத்தியில போன பிறகு கூட கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட முடியாது அப்படி விட்டுட்டாரு. ஒன்னு அந்த கீழே விழுந்த இடம் இருக்குது அது அசுத்தமா இருக்கலாம், அதனால எடுத்து சாப்பிட முடியாமலே போயிருக்கும். அது யாரு சாப்பிடுவா? அது எறும்பு புழு பூச்சி அதெல்லாம் சாப்பிடுவோம். அப்ப அது எடுத்து போட்ட அந்த நாலு கடலைகள்ல ஒரு கடலை எறும்புக்கு உள்ளது புழு பூச்சிக்கு உள்ளது, இவர் சாப்பிட பார்த்தா முடியல, அது புழு பூச்சிக்கு சேர்ந்தது. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம், நாலு இட்லி வாங்கணும் ட்ரெயினில் போகும்போது, நம்ம நிறைய நடந்திருக்கிறது மாதிரி எனக்கெல்லாம் நிறைய நடக்கும், நாலு இட்லி வாங்கணும், இட்லி பார்த்தா ஒரே புளிக்குது சாப்பிடவே முடியல, சாம்பார் சட்னிலாம் எல்லாம் கெட்டு போச்சு, எங்கே போய் ட்ரெயினில் உட்காந்து அவுத்து சாப்பிடும்போது என்னடா இந்த மாதிரி இட்லியாக இருக்குது அப்படின்னு, ஒரு இட்லி ரெண்டு இட்லி கஷ்டப்பட்டு சரி ஏதாவது கொஞ்சம் பசிக்காண்டி சாப்பிடும், மீதி ரெண்டு இட்லி அப்படியே சுருட்டி ஜன்னல் வழியாக வெளியே போட்டாச்சு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு வெளியே போட்டாச்சு, அது யார் சாப்பிடுவா? அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எலி அது இது ஏதாச்சும் சாப்பிடும். அப்போ அதுக்குள்ள உணவு இதில் வச்சிருக்கா இல்லாததால நான் காசை கொடுத்து வாங்கி ட்ரெயினில் போகும்போது எக்ஸ்பிரஸில் ஏசியில் அப்படி போகும்போது அதை கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய் பொட்டலம் கட்டி அங்கே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டேன் என்று அர்த்தம். அல்லாஹால எனக்கு எதை நாடி இருக்குன்னா அதுதான் கிடைக்குமே தவிர அது அல்லாத எதுவுமே கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முன்னாலும் சொல்லி இருக்கிறோம், யா யுஹன்னாஸ் மனிதர்களே, லைஸ மின் ஷைஇன் யுஹர்ரிபுக்கும் இலல் ஜன்னத்தி யுபாஇதுக்கும் அனில் நார் இல்லா கத் அமரத்து கும்பி, உங்களை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைத்து நரகத்தை விட்டும் தூரமாக்கி வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கட்டளையிடாமல் இருக்கவில்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களை நரகத்திற்கு நெருக்கமாக்கி வைத்து சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கி வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தடை செய்யாமல் நான் இருக்கவில்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எந்த விஷயங்களால போக முடியும், நரகத்துக்கு என்ன காரணத்தால் போக முடியும் அப்படின்னு போறதையும் சொல்லிட்டேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு உயிர் அது தன்னுடைய ரிஸ்கை நிறைவு செய்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போகாது, மௌத் ஆகாது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க.
அலா அறிந்து கொள்ளுங்கள், பத்தக்குள்ளாக அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு இஸ்ஸுக்கை நிறைவு செய்யாமல் எந்த மனுஷனும் மௌத்தாக முடியாது. அல்லாஹ் பயந்துக்கு. பொருளை தேடுகின்ற விஷயத்தில் ரொம்ப அழகான முறையை கடைபிடிங்க, அழகான முறை ஹலாலான முறையை கடைபிடிங்க. வலா யஹ்மிலன்னக்கும் இஸ்திபா ஒரு ரிஸ்க் அன் தத்லுபுஹு பிமாஸில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த பொருளை தேட வேண்டும் என்று நினைக்காதீங்க. அப்படி தேடினா அது தாமதப்படும், வரும். அல்லாஹ் நினைச்சு அல்லாஹ் நான் அது வரும், ஆனால் லேட்டாக வரும், அது கிடைக்காமலே போயிடும் உங்களுக்கு. அதை தாமதப்படுத்துவது, அந்த ரிஸ்கை தாமதப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை, மாறு செய்வதன் மூலமாக அந்த பொருளை தேடுவது உங்களை சுமத்தாட்டி விட வேண்டாம் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பொருளை தேடுவது, உலக பொருளை தேடுவது என்பது இருக்கக்கூடாது. பயின்னகு லா யுதரக்கு மாவைந்தல்லாஹ் இல்லா பித்தாஜி, ஏனென்றா அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை பெறுவது என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு மட்டுமே முடியும், அது அல்லாத முடியாது. அல்லாஹிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சொர்க்கம், அவனுடைய திருப்தி, அவனுடைய ரஹமத்து மகஃபிரத்து இவற்றை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வழிபடுவதை கொண்டுதான் செய்ய பெற முடியும். வழி அவனுக்கு வழிபடாமல் தவறான வேலைகளில் ஈடுபட்டு பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முடியாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இது மாதிரி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, அதை அல்லாஹால இங்கே சுருக்கமாக சொல்லுகின்றான். யாருக்கு என்ன நாடுகின்றான் அதான் கிடைக்கும். அல்லாஹால நன்மையை யாருக்கு நாடுகின்றானோ அவரை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. அந்த நன்மையை தன்னுடைய அடியார்களிலே யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு கொடுக்கின்றான். ரஹீம், அவன் மன்னிக்கிறவனாக இருக்கின்றான். அர் ரஹீம், அருள் புரிகிறவனாக இருக்கின்றான். இங்க ரெண்டு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அல் கஃபூர் அர் ரஹீமுக்கு அர்த்தம் இதுதான். ஆனா அல் கஃபூர் என்பது இந்த இடத்துல முன்னால் உள்ள ஆயத்தை கவனித்து, யார் ஷிர்க்கு குஃபுர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய குஃபுரையும் ஷிர்க்கையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி தௌபா செய்து ஷிர்க்கு குஃபுரை விட்டுவிட்டு ஈமானுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் கஃபூராக இருக்கின்றான், மன்னிக்கிறான். யார் ஈமானுக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஆக்கிக் கொண்டால், சரியாக ஆக்கிக் கொண்டால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினால் அவர்களுக்கு அல்லாஹால ரஹீமாக அருள் புரிகிறவனாக இருக்கின்றான் என்று குறிப்பு. காபிர்களுக்கு அல்லாஹால மன்னிக்கிறவன் எப்ப குஃபரை விட்டுறனும் ஷிர்க விட்டுறனும் ஈமானுக்குள்ள வந்துடணும். ஈமானுக்குள்ள வந்து விட்டால் அவர்களுக்கு ரஹீமாக அல்லாஹால மாறிவிடுகின்றான் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரா சூரத் யூனுஸ் முடியறதுக்கு ஒரு ஆயத்தா இருக்கு, அந்த ஆயத்தர் ரெண்டு ஆயத்தம் இருக்கு. சுருக்கமா சொல்லுங்க, குல் நபியே சொல்லுங்கள், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து சத்தியம் வந்து விட்டது. அதான் குர்ஆன், இஸ்லாம் எல்லாமே சத்தியமானது, இது வந்து விட்டது. இங்க மனிதர்களே அப்படின்னு முதல்ல சொன்னோம், மனிதர்களே அப்படின்னு சொன்னா மக்காவாசிகள், இங்க மனிதர்கள்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்கள், இப்ப உள்ள மனிதர்களுக்கும் அறைகூவல் அல்லாஹால அவர்களை இப்ப யார் யார் உலகத்திற்கோ அவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றான் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இனிமேல் வரக்கூடியவர்களை வைத்துக் கொள்ளலாம். யா யுஹன்னாஸ், மனிதர்களே, அது ஜாஅக்குமுல் ஹக்கு மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து சத்தியம் வந்து விட்டது. இஸ்லாம் அல்லது குர்ஆன் அல்லது நபி எல்லாம் சத்தியம் தான், அது வந்து விட்டது. பமனிஹத்ததா, யார் இதை பெற்றுக்கொண்டு நேர்வழி பெறுகின்றார்களோ, பயின்னமா எஹத்ததி நப்சி, அவர் நேர்வழி பெறுவதெல்லாம் தனக்கு தான். நேர்வழிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு பிரயோஜனம், தனக்கு தான் பிரயோஜனம், வேற யாருக்கும் அது கிடையாது, அவருக்கு தான். ஒமம் வல்ல, எவர் வழி தவறி சென்று விட்டாரோ, பயின்னமா எவில்லோ ஆலையா, அவர் வழி தவறி செல்வதெல்லாம் அவர் தனக்கே விளைவித்து விடக்கூடிய கேடாகும். அலைஹா அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மாவுக்கு, தன்னுடைய ஆன்மாவுக்கே செய்யக்கூடிய தீங்காகும். அலைக்கும் விவக்கீர், நான் சொல்ல வேண்டியதான் என்னுடைய பொறுப்பே தவிர உங்களுடைய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நான் அல்ல. ஒமா ஆனா அலைக்கும், நான் உங்களின் மீது வக்கீல், நான் வக்கீல் அல்ல, பொறுப்பாளன் அல்ல, உங்களுக்கு பொறுப்பு, உங்களின் மீது உங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பாளன் அல்ல. நீங்க நன்மை செஞ்சா உங்களை தான் கேட்பேன், உங்களுக்கு தான் நல்லது, கெட்டது செஞ்சா உங்களுக்கு தான் தண்டனை உண்டு. எனக்கு அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்லி. நபியே, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் தஆலா சொன்னார், உமக்கு எது அறிவிக்கப்படுகின்றோ அதை நபியே நீர் பின்பற்றுவீராக. நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டு நீங்க நடக்க அவ்வளவு. வத்தபியல் மா யூஹா இலைக, இலைக்க, உம் பக்கம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை நீர் பின்பற்றுவீராக. வஸ்பிர், பொறுமையாக இருப்பீராக. அப்படி நீங்க சொல்லும் போது பல விதமான இடைஞ்சல் ஏற்படுமா இல்லையா, அதுல பொறுமை காப்பீர்கள். ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்கின்ற வரைக்கும், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வார்.
மக்காவில் 13 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பத்ர் போர், மதீனாவுக்கு போனாங்க, பத்ர் போர் வந்தது அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிச்சிட்டான் காபிர்களுக்கு இல்லையா. அதே மாதிரி பல போர்கள், இதே மாதிரி முன்னால் உள்ள நபிமார்கள் அவருடைய கவுமுகளோடு நடந்து கொண்ட விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அவர்களை விட்டு வச்சிருந்தா அப்புறம் அவர்களுக்கு உள்ள தீர்ப்பை ஏற்படுத்தி விட்டான். அல்லாஹ் தீர்ப்பு செய்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பீரா. வஹுவ கைருல் ஹாகிமீன், அவன் தீர்ப்பு செய்பவர்களிலே ஹாகிமீன்களிலே மிகச்சிறந்தவன். அவன் அவனுடைய தீர்ப்பு ரொம்ப நல்லது, ரொம்ப அற்புதமா இருக்கு. கைருல் ஹாகிமீன், தீர்ப்பு செய்பவர்களிலே அவன் மிகச்சிறந்தவன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். சூரா யூனுஸ்தோடு முடிந்து விட்டது. அல்லாஹாலா இந்த சூரா யூனுஸின் மூலமாக பலவிதமான படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கின்றான், பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. கேட்டவற்றிலிருந்து பலன் பெறக்கூடிய தன்மை அல்லாஹாலும் அனைவருக்கும் தந்தருள்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلي وسلم على رسولك سيدنا محمد واله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل وسلم. السلام عليكم.